Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் டிரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க அனைவரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட டவுட். நிஃப்டி பிப்டியில லிஸ்ட் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம பாக்குறோம். அதோட டீட்டெயில்ஸ், நிஃப்டி பிப்டியில டே பை டே எத்தனை ஸ்டாக்ஸ் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிருக்கு, எத்தனை ஸ்டாக் டிக்ளைன் ஆயிருக்கு, யார டாப் கெய்னர்ஸ், டாப் லாசர்ஸ், மோஸ்ட் ஆக்டிவா இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் என்னென்ன, 52 வீக் ஹையர் ரீச் பண்ண ஸ்டாக்ஸ், லோவர் ரீச் பண்ண ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி டெய்லி நம்ம போஸ்ட் மார்க்கெட் டேட்டால அந்த ஸ்டாக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போற ஸ்டாக்ஸுங்க என்னென்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசும்போது நிப்டி பிப்டியில இருக்கிற மெயின் 50 ஸ்டாக்ஸை பத்தி தான் நம்ம அதிகமா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது மிட்கேப் ஸ்டாக்ஸ்னா என்ன, நிஃப்டி பிப்டியில லிஸ்ட் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸுக்கும் மிட்கேப் ஸ்டாக்ஸுக்கும் என்ன வித்தியாசங்கள், மிட்கேப் ஸ்டாக்ஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸ் எப்படி போய் பாக்குறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். சோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் மார்க்கெட் சம்பந்தமான பேசிக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கூட அதை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதுக்கான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ண விரும்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நிஃப்டி பிப்டி செக்டர் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு டே பை டே தெரியும். ஜஸ்ட் என்எஸ்சி இந்தியா .com சைட்ல போயிட்டு நீங்க நிஃப்டியில இருக்கிற நிஃப்டி பிப்டி, நிஃப்டி 100, நிஃப்டி மிட்கேப், ஸ்மால் கேப்ல லிஸ்ட் ஆயிருக்கிற பங்குகள் எல்லாத்தையுமே நீங்க இதுலயே பாத்துக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நிஃப்டி பிப்டிக்கும் நிஃப்டி மிட்கேப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டாக்கு ஐபிஓல இருந்து செகண்டரி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வச்சுதான் அந்த ஸ்டாக்கு நிஃப்டி பிப்டியில முன்னிலைப்படுத்தப்படுது. ஸோ நிஃப்டி பிப்டியில இருக்கிற ஒவ்வொரு பங்குகளோட கேபிட்டலைசேஷனும் முக்கியமான முதல் 50 நிறுவனங்கள், அதிக அளவு கேபிட்டலைசேஷன் உள்ள நிறுவனங்கள் நிஃப்டி பிப்டியில லிஸ்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அதுக்கப்புறம் நிஃப்டி 100, 200, 500, அதுக்கப்புறம் நிஃப்டி மிட்கேப் 50. ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்க நிஃப்டி மிட்கேப் 50ல கிளிக் பண்ணி, இண்டெக்ஸஸ்ல கிளிக் பண்ணி ஸ்டாக் வாட்ச்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி மிட்கேப் 50ல லிஸ்ட் ஆயிருக்கிற எல்லா பங்குகளையும் நம்மளால வியூ பண்ண முடியும். ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ஆர்இசி லிமிடெட், நேஷனல் அலுமினியம், டிஷ் டிவி, ஆர் பவர், சோலா பினான்ஸ், எஸ்ஆர்எஃப், என்பிசிசி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஹெக்ஸாவேர், எம்என்எம் பினான்ஸ், கிளென்மார்க், ஆர்பிஎல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஜூப்ளி ஃபுட், பெர்கர் பெயிண்ட், டாடா கெமிக்கல், பேங்க் ஆஃப் இந்தியா, டிவிஸ் லேப், ஃபெடரல் பேங்க், டோரன் ஃபார்மா, டாடா பவர், கனரா பேங்க், யூபிஎல், பாரத் ஃபாக், ஜிந்தால் ஸ்டீல், டிஹெச்எஃப்எல், பிஎஃப்சி, குமின்சின், யூனியன் பேங்க், அமராஜா பேட்டரி, பாலகிருஷ்ணன், டிவிஎஸ் மோட்டார்ஸ், இந்தியன் பேங்க், முத்தூட் ஃபினான்ஸ், மைண்ட்ரீ, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, ஐஜிஎல், எக்ஸைட் இன், ஐடிபிஐ, கோல்ட்ரேஜ் இன், எம்ஆர்பிஎல், வேர்ல்டாஸ், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்போலோ டயர், டாடா குளோபல், அஜந்தா ஃபார்மா, ராம்கோ சிமெண்ட், கேஷோலின். ஸோ இந்த பங்குகள் எல்லாமே நிஃப்டி மிட் கேப்ல இருக்கிற 50 முக்கிய பங்குகள். ஸோ இந்த நிறுவனங்களோட கேபிட்டல், மார்க்கெட் கேபிட்டல் நிஃப்டி 50, நிஃப்டி 100, 200, 500ல லிஸ்ட் ஆயிருக்கிற கேபிட்டலை விட குறைந்த கேபிட்டல் இருக்கிற பங்குகள் தான் நிஃப்டி மிட் கேப் 50ல ட்ரேட் ஆகும். ஸோ நம்ம ரீசன்ட் 1 மந்தாவே பார்த்துட்டு இருக்கோம் நிஃப்டி 50, நிஃப்டி செக்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எந்த அளவுக்கு வந்து ஒரு ரேலி கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஸ்மால் கேப்ல இருக்கிற பங்குகள், அதுல இருக்கிற முக்கிய பங்குகளோட டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ அந்த பங்குகளோட கேபிட்டலைசேஷன் என்ன, அந்த ஸ்கிரீன் ஹிஸ்டரி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ மிட் கேப்ல ட்ரேட் ஆகிற பங்குகள், மிட் கேப் 50ல இருக்கிற பங்குகளை நம்ம எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பேசிக்கா பார்த்துட்டோம். இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.